ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்கோ X2 மொபைல் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் என் மொபைலுக்கு அடுத்த அப்டேட் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக போக்கோ X2 மொபைலுக்கு நியூவாக ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் போக்கோ X2 இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.1.5.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய போக்கோ X2 மொபைல் யூசர்ஸ் வந்து இந்த அப்டேட் MIUI 12.5 அப்டேட்டா இல்லை MIUI 12 பேஸ்டு அப்டேட்டானு கன்ஃபியூஸில் இருக்கீங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து MIUI 12.5 கிடையாது, MIUI 12 பேஸ்டு ஒரு சிஸ்டம் அப்டேட் தான். ஸோ நீங்கள் ஒரு போக்கோ X2 இந்தியா ஸ்டேபிள் யூசராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரவுண்ட் 902 MB இருக்குது. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூசருக்கு ரோல் அவுட் ஆயிரும், அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, MIUI 12.5 அப்டேட்டும் இந்த போக்கோ X2 மொபைலுக்கு நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. Redmi, MI, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, போக்கோ X2 மொபைலில் இந்த 12.1.5.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஸ்டேட்டஸ் பார் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேரில் கூகுள் டாகுள் நேமை லொக்கேஷன் ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்த அப்டேட்டில் இருந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட்டில் இருந்த சின்ன சின்ன மைனர் பக்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் ஒர்க் மோட்னு ஒரு நியூ ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. MIUI தீம்ஸ் ஆப்போட அனிமேஷன்ஸை இன்னுமே பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த MIUI தீம்ஸ்லேயுமே ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தீம்ஸ் ஆப்போட கேட்டகரிஸை ஆர்டர் வைஸாக அனிமேஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட்டில் அனிமேஷன்ஸை ரொம்பவே மினிமிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் லே அவுட்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே கிளியராகவும் ஃபாஸ்டராகவும் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து கேமராவோட லேஅவுட்ஸ்லேயுமே ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பிளாக் மோடோட அனிமேஷன்ஸையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஒரு போக்கோ X2 மொபைல் இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். அண்ட் இந்த 12.1.5.0 அப்டேட்டுக்கான ஓடிஏ லிங்க் அண்ட் ரெக்கவரி ரோமோட லிங்க் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ வந்தால் நான் கண்டிப்பாக நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக போக்கோ X2 மொபைல் யூசர்ஸ், நீங்கள் இந்த அப்டேட்டை பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லை இந்த அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் தெரிஞ்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.